ஜாக்கி டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஜாக்கி சேகர். இது சர்வைவர் நிகழ்ச்சி தான். ஆனால் அது ரிலேட்டடாக ஒரு சீரியலும் இப்போ ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கே சொல்லணும் அப்படின்றதா. ஒன்றும் இல்லை, விக்ராந்த் வந்து பிக்பாஸுக்கு போகாமல் அவர் வந்து சர்வைவருக்கு போனதுனால தான் பாண்டியன் ஸ்டோர்ஸில் வந்து அவங்க அம்மா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. வரலட்சுமி என்ற ஒரு கேரக்டரில் அந்த கேரக்டர் வந்து அந்த கேரக்டர் வந்து சாவிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு தகவல் பெற்று அதை பற்றி தான் இந்த சொல்ல பார்க்க போகிறோம். அதுக்கு முன்பாக தரதை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் ஜாக்கி சினிமாஸ் மற்றும் ஜாக்கி வீலாக்ஸ் தமிழ் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரைட். பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து விஜய் டிவியில் ரொம்ப ஃபேமஸ் ஆகும். ஆமாம். ஸோ நான் வந்து சீரியஸில் சீரியல்லாம் வந்து நிறைய பார்க்கட்டாலும் என்னென்ன விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்க. இந்த சீரியல் வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் வந்து இதுக்கு வந்து பெரிய இது இருக்குது. ஒரு கூட்டு குடும்பம் ஒரு நிறுவனத்தை நடத்துகிறாங்க, ஒரு மளிகடை நடத்துகிறாங்க, அதில் இருக்கிற பிரச்சனைகள் கூட்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இப்படின்னு போகுதுன்னு வச்சுக்கோங்க. இது பல மொழிகளில் மொழி மாற்றம் செஞ்சு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இது வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு சீரியல். இந்த சீரியலில் வந்து லக்ஷ்மின்ற ஒரு கேரக்டரை விக்ராந்தோடைய அம்மா ஷீலா வந்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா அவங்க திடீர்னு வந்து அந்த சீரியலில் வந்து செத்து போன மாதிரி காமிச்சிட்டாங்க. அதாவது அந்த கேரக்டர் வந்து இறந்து போச்சு. அதுக்கு மட்டும் இல்லை, அது வந்து வைரலாக வச்சு. ஏன்னா எப்பயுமே சினிமா ஷூட்டிங்கில் ஒரு விஷயம் நடக்குங்க, இறந்து போனதுக்கு அப்புறம் வந்து சாவர மாதிரி ஒரு ஷாட் எடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அதே கேரக்டர் அப்படியே வந்து சிரிச்சு ஒரு ஷாட் ரெக்கார்ட் பண்ணிவாங்க. அது எப்பயுமே சடங்காக நடக்குன்னு வச்சுக்காங்க. அதே மாதிரி வந்து இந்த இது பண்ணுறது, தேங்காய் ஊற்றி இது திருஷ்டி கழிக்கிறது மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க. அதில் இன்னொன்று விஷயம் இருக்குது, இந்த பாடல் எடுத்துன்னு போகிற மாதிரி ஒரு கேரக்டரை பண்ணாங்கன்னா ரொம்ப தூரம் எடுத்துன்னு போக மாட்டாங்க. அது ரெண்டு மூணு ஷாட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து பொம்மையை வச்சுருவாங்க. ஸோ ரொம்ப தூரம் இது மாதிரி நிறைய சென்டிமெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்காங்க அந்த இறக்கிற சீனுக்கு. ஸோ அதில் வந்து அவங்க நடித்த அந்த 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 கிளிப்பிங்ஸ்லாம் வேற சமூக வலைதளங்க வைரலாக போச்சு. இப்போ புதுசாக என்ன கதையை கிளப்பி விட்டாங்கன்னா, இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம், ஷீலா யாருன்றது உங்களுக்கு தெரியணும். நடிகர் விஜயோடைய அம்மா இருக்காங்களே ஷோபா சந்திரசேகர், அவங்களுடைய சொந்த தங்கச்சி ஷீலா, அவங்களுடைய பையன் தான் விக்ராந்த். இவங்க அந்த சீரியல் நடிச்சிருந்தாங்க. இப்போ ஏன் அவங்க வந்து அந்த கேரக்டர் வந்து சாவடிச்சிட்டாங்க அப்படின்னா, இவர் வந்து பிக்பாஸுக்கு வந்து விக்ராந்தை கூட்டதாகவும் அவர் வர மறுத்ததாகவும் இதெல்லாம் கதை இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அதுதான் சொல்கிறோம். ஸோ விக்ராந்த் வந்து விஜய் டிவி நிர்வாகம் பிக்பாஸ் கூட்டதாகவும் அவர் மறுத்துட்டு வந்து நேராக சர்வைவர் போயிட்டதாகவும் அந்த கோபத்தில் இந்த கேரக்டர் வந்து காலி பண்ணாங்க அப்படின்றதான் இந்த இந்த காசிப்பினுடைய சாரம்சம்னு வச்சுக்காங்களேன். ஸோ இந்த விஷயம் நடந்தமே விக்ராந்த் அம்மா கிட்ட போய் எங்க இந்த மாதிரிலாம் நடக்குது எங்க என்னங்க அப்படின்னு பாரு, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது, எனக்கு வந்து இன்னொரு சீரியலுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க அதுக்குள்ள விஜய் டிவி. அதாவது எனக்கு இந்த இதில் என் பண்ணிட்டு இன்னொரு சீரியலில் வந்து எனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இல்லைன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெருப்பு இல்லாமல் புகையுமா அப்படின்ற ஒரு கேள்வியும் போயிட்டுருக்குன்னு சொன்னாங்க. ஏதாவது ஒன்று கொளுத்தி போட்டால் பிக் பாஸ். ஸோ ஆனால் நீங்கள் ஒரு ஒரு முன்னில் ஒரு கதை கட்டும் பொழுது அது வந்து என்னென்னா, ஒரு அதுக்கு கண்ணு காது மூக்கெல்லாம் வச்சு அது வந்து ஒரு உருவமான ஆக்கிட்டிங்கன்னா அதை எல்லாருமே நம்ப ஆரம்பிச்சுருவாங்க. அப்படி தான் அதை பாருங்க, யோசிச்சு பாருங்க, ஓ பிக்பாஸ் வருது அப்போ சர்வீர் போயிருக்காரு, அப்போ இவர் இங்கே வந்து திடீர்னு சாகரிக்கு இந்த கேரக்டருக்கு என்ன நியாயம் அப்படின்ற மாதிரிலாம் ஓட விட்டுறதுக்கு அதுக்கு அது கண்ணு காது மூக்கெல்லாம் வைக்கப்பட அது கரெக்டாக வந்துட்டு வச்சுக்காங்களேன். ஸோ வாட் எவர் இட் இஸ், நீங்கள் உங்கள் கருத்துக்கள் எது வரலாறு அப்படின்றங்களை தெரியப்படுதுங்க. வேற என்ன, மீண்டும் வேறொரு எபிசோடில் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை நன்றி கூறுடைய விருது உங்கள் ஜாக்கி சேகர் மற்றும் சைனிங் ஆஃப்.